ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்னைக்கு திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்களும் பிள்ளைகளும் சொல்ல வேண்டிய திருமண பேற்றினை அருளும் வாரணமாயிரம் பதிகம் பார்க்கலாம். சூடி கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள் கண்ணன் மேல ஆறாத காதல் கொண்டாள். அவனை மனம் செய்து கொண்டதாக தான் கனா கண்டாள். தான் கண்ட கனவை விவரித்து தன் தோழிக்கு கூறும் தூய தமிழ் மாலைதான் வாரணமாயிரம். எளிய சொற்களும் சிறப்பான பொருட்சுவையும் கொண்ட இந்த பதிகம் வைணவ திருமணங்களில் இன்றியமையாத ஒரு சடங்காக அன்று முதல் இன்று வரை அமைந்து வருகின்றது. பன்னிரு ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களை கொண்டது 4000 திவ்ய பிரபந்தம். அதில் ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழியும் ஒன்று. அதில் தையுறு திங்கள் என்னும் பதிகம் தொடங்கி பட்டிமைந்தது வரையுள்ள 14 திருமொழிகள் அதாவது பதிகங்கள் கொண்டது நாச்சியார் திருமொழி. அந்த நாச்சியார் திருமொழியில் 6வது திருமொழியாக வருவது வாரணமாயிரம் திருப்பதிகம். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் திருமண தடை உள்ளவர்களுக்கும் நல்ல திருமண பேற்றை அளிக்கிறது இந்த வாரணமாயிரம் பதிகம். கன்னிப்பெண்கள் மார்கழி மாதத்தில் வாரணமாயிரம் பதிகம் பாடி நல் வாழ்க்கையோடு நன் மக்கட்பெயரையும் பெறலாம் என்பது நிச்சயம். இந்த வாரணமாயிரம் பதிகத்தின் முதல் பாடல் மாப்பிள்ளை அழைப்பை பற்றியது. இரண்டாவது பாடல் நிச்சயதார்த்தம் பற்றியது. மூன்றாவது பாடல் பெரியோர்களின் அனுமதி பற்றியது. நான்காவது பாடலில் தனக்கு காப்பு கட்டுவதாக கனா காணுகிறாள். ஐந்தாவது பாடல் மனம் முடிக்க மணமகனாக பெருமாள் வந்த நிலையை பற்றியது. ஆறாவது பாடல் பெருமானுக்கு திருமணம் முடித்து கைப்பிடித்ததை கனா காண்கிறாள். 7வது பாடல் அக்னியை வளம் வருதல் பற்றியது. 8வது பாடல் அம்மி மிதித்தல் பற்றியும் 9வது பாடல் பொறியிடுதல் பற்றியும் 10வது பாடலில் அரங்கனுடன் ஊர்வலம் வருவதை கனா காண்கிறாள். 11வது பாடல் இந்த பதிகத்தினை பாடுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றியும் கூறுகிறது. வாரணமாயிரம் பதிகத்தை பார்க்கலாமா? ஆண்டாள் அருளிய வாரணமாயிரம். வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றதேர். பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழி நான். வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றதேர். பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழி நான். நாளை வதுவை மணமென்று நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தற்கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர். காளை புகுத கணா கண்டேன் தோழி நான். இந்திரனுள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்தென்னை மகட்பேசி மந்திரித்து மந்திரக் கோடியுடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கணா கண்டேன் தோழி நான். நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பனச் சிட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடென்தன்னை காப்பு நான் கட்ட கணா கண்டேன் தோழி நான். கதிரொளி தீபம் கலசமுடனேந்தி சதிரிளமங்கையர் தாம் வந்ததிற்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிரப் புகுத கணா கண்டேன் தோழி நான். மத்தளங்கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடைத்தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தற்கேள் மைத்துணன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கணா கண்டேன் தோழி நான். வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பருதி வைத்து காய்சினமாகளிரண்ணான் என் கைப்பற்றி நீ வளம் செய்ய கணா கண்டேன் தோழி நான். இம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ்பற்றி அம்மி மிதிக்க கணா கண்டேன் தோழி நான். வரிசிலை வாழ்முகத்து என்னை மார்த்தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகந்தட்ட கணா கண்டேன் தோழி நான். குங்குமமப்பி குளிர்சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வளம் செய்து மணநீர் அங்கவனோடும் உடன் சென்று அங்கானை மேல் மஞ்சனமாட்ட கணா கண்டேன் தோழி நான்.
ஆயனுக்காக தான் கண்ட கணாவினை வேயர் புகழ் வில்லிப்புத்தூர் கோன்கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே. ஆயனுக்காக தான் கண்ட கணாவினை வேயர் புகழ் வில்லிப்புத்தூர் கோன்கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வரே. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ கோதை நாச்சியார் திருவடிகளே சரணம். திருமணமாகாத பெண்கள் மார்கழியில் நோன்பிருந்து ஆண்டாளின் திருப்பாவையும் வாரணமாயிரம் என்று தொடங்கும் இந்த 10 பாசுரங்களையும் பக்தியுடன் படித்தால் நல்ல கணவனும் நற்குணம் கொண்ட குழந்தைகளும் பெரும் பாக்கியம் கிடைக்கும் என்று அந்த சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாளே சொல்கிறாள் இந்த பாசுரத்தில். அது மட்டுமல்ல, திருமணம் ஆக வேண்டியவர்கள், திருமணம் தாமதப்படுபவர்கள் இந்த பாசுரங்களை தினமும் பூஜையறையில் விளக்கேற்றி மார்கழி மாதம் மட்டுமல்லாமல் தினந்தோறுமே இந்த பதிகத்தை பாட ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னார் திருவருளால் மனதிற்கிசைந்த வாழ்க்கை துணையை அடைந்து சிறப்புற வாழ்வது திண்ணம் உறுதி. அது மட்டுமல்லாமல் திருமணத்துக்கு முகூர்த்தப்பட்டு எடுக்கும் சமயத்தில் 3வது பாசுரமான இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் என்று துவங்கும் பாசுரத்தை 11 முறை பாராயணம் செய்து பின் தாலி கூரைப்புடவையும் வேஷ்டியும் எடுக்க அந்த பரமனின் அருளால் மணமக்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பது உறுதி. அதனால இந்த நன்னாள்ல இந்த வாரணமாயிரம் பதிகத்தை பாடி அந்த ஆண்டாள் ரங்கமன்னாரின் பரிபூரண அருளை பெறுவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.